சந்தேகம் சார், பூ வந்துச்சு பார். பூ வந்துச்சு பார் உள்ள. அவ்வளோதான், இங்கே இடத்துக்கு வைக்க வேண்டியதான். நைவேத்தியமாக வந்துருச்சு. திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் தின்னக்கோணம் என்ற திருநெற்குன்றம் ஸ்ரீ கோவிந்தவல்லி அம்பிகா சமேத சுயம்பு பசுபதீஸ்வரர் திருக்கோயிலில் கோபூஜை விழா அழைப்புதல். நாள் 7/10/2022 1008 பசுக்களுடன் கோபூஜை விழா நடைபெற உள்ளது. திருமூலரின் வாக்கின்படி பசுவிற்கு ஒரு வாயுரை என்பது போல பக்தர்கள் கோபூஜைக்கு தங்களால் இயன்ற பொருளுதவியோ நிதியுதவியோ அளித்து இறைவனின் பேரொருளை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறோம். ஆலய பரம்பரை அறங்காவலர் கோயில் நிர்வாகம் மற்றும் பசுபதீஸ்வரர் ஆலய கோபூஜை விழா குழுவினர் தின்னக்கோணம் என்ற திருநற்குன்றம் சுயம்பு பசுபதீஸ்வரர் ஆலயம் தின்னக்கோணம். இந்த தின்னக்கோணம் பற்றின வீடியோ ஏற்கனவே நம்முடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறோம். இந்த கோயிலில் வந்து வருகின்ற அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இந்த கோபூஜை விழா நடைபெற உள்ளது. இது ஒரு சக்தி வாய்ந்த கோயில், கஜபிருஷ்ட வடிவம் உள்ள கோயில். இந்த கோயிலில் வந்து பகவானே வந்து ஒரு பசு போல தான் அவர் படுத்திருப்பார். இதற்கு வந்து தட்சிண கேதார்நாத் என்று பெயர். தட்சிண கேதார்நாத், கேதார்நாத் போன பலன்கள் இங்கே கிடைக்கும். சகல தோஷ நிவர்த்தி திருத்தலம், பரிகார திருத்தலம், முக்கியமாக பித்ருதோஷம், திருமண பாக்கிய தடை, குழந்தை பாக்கிய தடை, இந்த மாதிரி குலதெய்வ தோஷம் சாபம் இதெல்லாமே இங்கே வந்தால் நிவர்த்தியாகும். பகவான் 7.5 அடிக்கு பசு மாதிரி சுயம்புவாக தோன்றியவர். 4 பக்கமும் இருக்கக்கூடிய அந்த தூணானது 4 வேதங்களாக கருதப்படுகிறது. அம்பிகை பேர் கோவிந்தவல்லி தாயார். அகத்தியர் இங்கே பரிபூர்ண கடாட்சத்துடன் அருள் பாலிக்கின்றார். கோயில் கஜபிருஷ்ட வடிவத்தில் அமைந்திருக்கிறது. ரொம்ப பழமையான கோயில், 1000 வருடங்களுக்கும் முற்பட்டது. இது வந்து இந்து அறநிலையத்துறைக்கு கீழே வராதது. ஆனாலும் வந்து இவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஆலயம் அவர்களுடைய வழி வழியாக தலைமுறை தலைமுறையாக பார்த்து கொள்ளக்கூடிய சிவாலயம். ரொம்ப சக்தி வாய்ந்த ஆலயம். பசுபதீஸ்வரரை நீங்கள் வழிபட்டீர்கள் என்றால் கேதார்நாத் போன பலன் கிடைக்கும். இந்த கோபூஜையில் வந்து கலந்து கொள்ளுங்கள். இது அக்டோபர் மாதத்தில் நடைபெறுகிறது. 7ஆம் தேதி 7/10/2022 அதுவும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு மாலை பிரதோஷ பூஜையும் இருக்கின்றது. ஒரே இடத்துல 1008 பசுக்கள் அப்படிங்கிறது கூடுவது ஒரு அரிதான நிகழ்வு. அதுவும் பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் இந்த மாதிரியான ஒரு மிக முக்கியமான வைபவம் நடைபெறுகிறது. இந்த பூஜையில் வந்து அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். இங்கே நிறையா சூட்சுமமாக தெய்வத்தோட அருள் இருக்கின்றது, பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கும். முக்கியமாக இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு மக்கள் தங்களுடைய கைங்கரியத்தை செய்யலாம். நான் வந்து கமெண்டில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவருடைய செல்லிடப்பேசி எண்ணை பதிவிடுகின்றேன். நேரடியாக நீங்கள் வந்து ஆலயம் நிர்வாகத்தை சார்ந்த அறங்காவலர் அவர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளுங்கள். அல்லது உங்களால் முடிந்தால் அதற்கு முன்பாக நேரடியாக கோயிலுக்கு வந்து கூட நீங்கள் வந்து ஏதேனும் பொருள் உதவி செய்ய வேண்டுமென்றால் உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யலாம் தாராளமாக. இந்த ஆலயம் எங்கே இருக்கின்றது என்றால் திருச்சி டு முசிறி போகிற வழியில் ஏவூர்னு ஒரு ஊர் வரும். அதில் ரைட் சைடில் டைரெக்டாக வந்தீங்கன்னா இந்த தின்னக்கோணம் திருநற்குன்றம். தின்னக்கோணங்கிறது இப்போ பேச்சு வழக்க சொல்ல அழைக்கப்படக்கூடிய இது சுயம்பு பசுபதீஸ்வரர் ஆலயம். இங்கே சொர்ண பைரவரும் இருக்கிறார். அதனால் வந்து இது ஒரு சக்தி வாய்ந்த ஆலயம். அஷ்டமிக்கு ரொம்ப விசேஷம், பிரதோஷத்துக்கும் வந்து இங்கே விசேஷமான இது இருக்கின்றது.
எனவே சகோதரர்களே, சகோதரிகளே, என்னை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த விழாவிற்கு முடிந்த அளவுக்கு வரப்பாருங்கள். ஏன்னா வந்து பிரம்மகத்தி தோஷங்கிறது, பசுவை கொண்டிருந்தாலும் பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிறது பிடிக்கும். ஒரு பிராமணருக்கு நாம் வந்து ஏதேனும் தீங்கு இழைத்தாலும் அது பிரம்மகத்தி தோஷம்தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பசுவை நாம் கோமாதாவாக வழிபடுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஆலயத்தில் இந்த 1008 பசுக்களுக்கு கோபூஜை நடைபெற இருக்கிறதுல கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான பிரபஞ்ச அழைப்பாக இதை கருதுங்கள். கண்டிப்பாக இந்த விழாவிற்கு வாருங்கள். நானும் இந்த விழாவில் கலந்து கொள்வேன். விழாவிற்கு உங்களால் இயன்ற கைங்கரியங்களை செய்யுங்கள். தொடர்பு செல்லிடப்பேசி எண் பதிவிடப்படும் கீழே டிஸ்கிரிப்ஷனில். அவருடைய பேர் ராமராஜ் குருக்கள். நேரடியாக அவரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நவிராஜன்.